வணக்கம், தினமலர் வியூவர்ஸ், நான் அஞ்சலி பேசுறேன். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் வர தீபாவளி எங்கேயுமே போதும், எனக்கு நல்ல நேம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வர தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி தீபாவளி வில் பி வெரி கலர்ஃபுல் டு மீ. நிறைய நிறைய செலிப்ரேட் பண்ண போகிறேன். அதான் உங்க வீட்டுல எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊருக்கு வர சொல்ற? வந்து பொண்ணு பார்க்க சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போனா பாடுறா கதிரேசன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்ப போனா கதிரேசன் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது. அரவான் படத்தை பத்தி சொன்னா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்து நான் இப்ப வரைக்கும் எந்த படத்துலயுமே ஒரு கேமியோ பண்ணது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். 18th century இருந்த ஒரு பொண்ணு, ஒரு எனக்கு வந்து கேரக்டர் ரிவீல் பண்ண முடியாது, பட் வந்து அது குட்டி ரோலா இருந்தாலும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரோல் அது. எனக்கு வந்து காட் கிரேஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து நல்ல ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு. லைக் கற்றது தமிழில் வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க, அந்த ஆனந்தி அப்படின்ற ரோல். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோள் உள்ளது, முடியாமல் நீளும் நாள் என்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அங்காடி தெரு சொல்லவே தேவையில்ல, எனக்கு வந்து தமிழ் சினிமால ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தது அங்காடி தெரு. கனி, என்ன ஏலச்சில சேர்த்துக்கியாது? இவனுக்கு என்ன, இவன் வேலைக்கு வரல? இல்ல கனி, அவசரமா வீட்டுக்கு 3000 பணம் அனுப்பணும். அதான் அதுக்கப்புறம் வந்து நிறைய அவார்ட்ஸ், நிறைய சான்சஸ், நிறைய மூவிஸ், ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாமே கொடுத்தது வந்து அங்காடி தெரு. அங்காடி தெருவுக்கு அப்புறம் நான் நடிச்ச நிறைய படங்களுக்கு அப்புறம் வந்து இப்ப வந்தது எங்கேயும் எப்போதும். நான் சொல்றது கேளுங்க, கோவப்பட்டிருங்க இந்த வட்டி. எங்க எங்க நான் சொல்றது கேளுங்க. என்னையா ஆளுனே, என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா பிடிச்சு தள்ளுறது? எங்கேயும் எப்போதும் திருப்பி வந்து என்னோட கரியரை டேர்ன் பண்ணிருக்கேன் சொல்லலாம். ஹலோ சார், காபி நாங்க ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு. என்னோட ஃபேன்ஸ் வந்து என்ன கேக்குறது என்னன்னா வந்து இப்போ நான் போற கிராஃப் கரெக்டா இருக்கு, இது மாதிரிதான் உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ வந்து இது மாதிரியே பண்ணுங்க. ஒரு ஒரு ஹோம்லியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு துருத்துரான ஒரு பொண்ணு, ஒரு ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து அதுல நான் பண்றதுதான் வந்து ஏன் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து விரும்புறாங்க. சோ நான் மேக்ஸிமம் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன லிப்ஸ்டிக் போட்டியா? எனக்கு வந்து ஆக்டிங் வாய்ஸ் வந்து எனக்கு 100% கான்பிடன்ஸ் கொடுத்தது வந்து அங்காடி தெருதான். நீங்க அங்காடி தெருவுக்கும் எங்கேயும் போதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்துருப்பீங்கன்னா, எங்கேயும் போதிலும் பயங்கர கான்பிடென்டா ஒர்க் பண்ணிருப்பேன், அங்காடி தெருவுல வந்து கான்பிடென்டா ஒர்க் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருப்பேன். சோ எனக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் வந்து அங்காடி தெரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல்னா தீபாவளி தான். ஆல்ரெடி நிறைய நிறைய வந்து கிராக்கர்ஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் நான் எதுவுமே வெடிக்க மாட்டேன், ரொம்ப பயம். இந்த வாட்டி வந்து வெடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நிறைய கிராக்கர்ஸ் வெடிக்க போகிறேன். இதுதான் இந்த இயர் நான் வந்து ஸ்பெஷலாக கொண்டாடுற தீபாவளி. ஆல் டைம் ஃபேவரட்னா
பொன் பேரை சொல்லும் போது ஃப்ரம் அங்காடி தெரு. அண்ட் ரீசெண்டா வந்து எனக்கு சுட்டு சுட்டு நினைவு வைத்தேன் எங்கேயுமே போதும். எனக்கு நிறைய வாட்டி கேட்டுட்டேன் இந்த ஈவன் எங்க அம்மாவோட ரிங் டோனா கூட வச்சு விட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட் சாங் அது. இப்ப வந்து புதுசா ரெண்டு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து எங்கேயும் எப்போதும் ப்ரொடியூஸ் பண்ண முருகதாஸ் சார் அண்ட் 20th century, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் மூவி வந்து அவங்க ப்ரொடக்ஷன்ல வருது. அந்த படத்துல வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வந்து விமல் பேரா சிந்தசிஸ் டைரக்ஷன்ல வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கடவுள் அடட ஆண்கள் நெஞ்சை மெழுகில் செய்தானடி, அது ஒவ்வொரு நொடியும் பெண்ணை கண்டால் ஒரு கிடவைத்தானடி. எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாவ் எ சேஃப் அண்ட் கலர்ஃபுல் தீபாவளி. நிறைய பட்டாசு வெடிங்க. அந்த ரோட்ல யாராவது வரும்போது வெடிக்காதீங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க. நிறைய ரொம்ப ஹாப்பியா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க. சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க.